அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ளஸ் வீடியோ எடிட்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா இலேர்னிங் ஆத்தரைசேஷன் சாஃப்ட்வேர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோடய பேர் பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ப்ரெசன்டர் 8. இதில் என்ன அப்படி ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நார்மலாக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதோட இதிலே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆடியோ வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். இலேர்னிங் சாஃப்ட்வேர் வந்து நிறைய இருக்குது ஃபார் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஃபார் டீச்சர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய இருக்குது. பாருங்கள், இதோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா மூணு வகையான வெர்ஷன் இருக்குது. இப்போ பழைய வெர்ஷன்லேருந்து இப்போ புது வெர்ஷன் வரைக்கும் இருக்குது. இது அவைலபிள் பார்த்திங்கன்னா விண்டோஸ்லையும் இருக்குது, மேக்கிலையும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் ப்ரெசன்டர் 8.3.1 பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. அதே போல் மேக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க இதை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க. இது பார்த்திங்கன்னா எது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு யூஸ் ஆகும். ஆடியோ வீடியோ பார்த்திங்கன்னா இதில் எடிட் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்குது, சாஃப்ட்வேர் கைட்னஸ் இருக்குது. இலேர்னிங் கேம்ஸ் வந்து நம்ம இதில் உருவாக்க முடியும். கிஸ் பில்டிங்கும் உருவாக்க முடியும். கிஸ் பில்டிங்குன்னு என்னென்னா ஃபில்லிங் தி பிளான்ஸு, மேக் தி ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது மாதிரி வந்து எக்ஸட்ரா நம்ம நிறைய உருவாக்க முடியும். இது ஃபியூச்சரில் இலேர்னிங் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க. வேர்ட் கேம்ஸு, வைல்ட் லைஃபு, இது மாதிரி நிறைய வந்து கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடிட் பண்ணி கூட நம்ம இதில் செயல்படுத்த முடியும். இது பார்த்திங்கன்னா ஈஸி டு யூஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது போக போக கிளாஸ் நான் சொல்கிறேன். இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதே போல் எப்படி பயன்படுத்தணும், இந்த சாஃப்ட்வேர் எது எதுக்கெல்லாம் பயன்படுறது எல்லாமே நாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இமேஜ் எப்படி எடிட் பண்ண முடியும், ஷேப் ஃப்ரீடம்ஸு, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி போக போக நம்ம பின்னாடி வர கிளாஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இதில் எது எதுக்கு பயன்படுது அன்றதான் நம்ம அதை பார்த்துட்டுக்கிறோம். இதில் இவ்வளோ விஷயம் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெப் ப்ரௌசர் வந்து எடுத்துக்கிறேன், கூகுள் க்ரோம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். கூகுள் க்ரோம் வந்து கிளிக் பண்ணி நான் ஆக்டிவ் ப்ரெசன்டர் சொல்லி டைப் அடிக்கிறேன். ஆக்டிவ் ப்ரெசன்டர்னு சொல்லி நான் டைப் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆக்டிவ் ப்ரெசன்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவனுடைய ஆக்டிவ் ப்ரெசன்டருடைய வெப்பேஜு. இதில் இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அப்புறம் பாருங்கள். இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா டவுன்லோடில் இருக்கும். நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு ரன் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ ஆக்டிவ் ப்ரெசன்டர் பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து எப்படி வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்குறாங்க, இது எப்படி எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்குறாங்க. கைட்ஸும் வந்து கைடும் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், க்ரியேட்டிவ் யூஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ரெக்கார்டு வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் சிமுலேஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், கொடுத்த பின்னாடி இதை ஃபினிஷ் கொடுத்துருங்க. அப்புறம் எல்லா இதுவும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து அந்த ஆக்டிவ் ப்ரெசன்டருடைய விடோ வந்து இப்படி தான் நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ப்ராஜெக்ட், அப்புறம் ரெக்கார்ட் வீடியோ, ரெக்கார்ட் சாஃப்ட்வேர் சொலுமேஷன், அப்புறம் ரெஸ்பான்சிவ் ப்ராஜெக்ட், இது எல்லாமே இருக்குது. இது போக போதும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுன்றது மட்டும் நான் அதில் காட்டுறேன். இப்போ நான் வந்து ரெக்கார்டுன்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீனர் ஃபுல் ஸ்க்ரீனை வந்து ரெக்கார்ட் பண்ணுமா இல்லை கஸ்டம்ஸை ரெக்கார்ட் பண்ணுமான்னு கேட்குது.
இப்போ நான் என்ன பண்ண கஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு இது இது நம்ம என்ன பண்ண முடியும் கஸ்டம் பண்ண முடியும். இதை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோடைய நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா கூட ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். சைஸு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெப்கேம் தேவைன்னா நீங்கள் வெப்கேம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதோடைய வாய்ஸ் லெவல் இதுலேருந்து இங்கே எதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து மைக்கில் இது பண்ணுறதுனால மைக்கு ஹெட்ஃபோன் அதாவது யூஸ் அதாவது வெப்கேனுடைய ஹெச்டி வெப்கேமோட கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதில் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்துட்றேன். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இப்போ ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்னாச்சுன்னா இதை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எம்இஸ்ன்றதுனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சைட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன், எம்எஸ்ஸு கிளிக் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த இதுக்கு தேவை போகணுமோ அதனுடைய நம்ம சைட்டுக்கு வந்து நான் போக முடியும். உதாரணத்துக்கு நான் வேறு எதாவது நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷனும் போடலாமே, 46 இன்ட்டு 54. இந்த ஆக்ஷன் இங்கே நம்ம வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன், 87 இன்ட்டு 64 கொடுக்குறேன். ஒரு டிவைட் கொடுத்துக்கலாம். எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் இந்த கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன், அதாவது ஸ்டாப் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. குட் நாட் ஓப்பன் ரெக்கார்டு வெப்கேம் வீடியோ. நாம் வெப்கேம் ரெக்கார்டு வந்து வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது, பரவாயில்ல. ஏன்னா நான் வெப்கேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தயார் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா, நான் அதை தயார் பண்ணுறத விட ரெக்கார்ட் பண்ண வீடியோ நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், பாருங்கள். இப்போ என்னாச்சுன்னா இதை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்போ எம்இஸ்ன்றதுனால ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சைட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன், எம்இஸ் கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுக்கு தேவை போகிறோமோ அதனுடைய நம்ம சைட்டுக்கு வந்து போக முடியும். உதாரணத்துக்கு நான் வேறு எதாவது நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதாவது சர்ச் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு கால்குலேஷனும் போடலாமே, 46 இன்ட்டு 54. ஆக்சுவலி இங்கே நம்ம வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன், 87 இன்ட்டு 64 கொடுக்குறேன். ஒரு டிவைட் கொடுத்துடலாம்.
எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், இந்த கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணுறேன், அதாவது ஸ்டாப் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ என்ன, இப்போ நான் பண்ண இப்போ இதான் வந்து வீடியோ. இந்த வீடியோ என்ன பண்ணுறேன், லாஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் வந்து இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா என்னாகும், இது வீடியோவாக மாறும். இப்போ நான் இந்த இடத்துல எங்கே இருக்கேன்னா, அவுட்புட் ஃபைல் வந்து எஃப் ட்ரைவில் இது சேவாக போகுது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், நேம் வந்து மாற்றிக்கிறேன். மை ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இது வந்து என்ன ஆகும்னா, இப்போ இது MP4-ஆக இது கன்வெர்ட் ஆகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லின்னு கேட்குது. யூடியூ பார்த்தீங்கன்னா, வுட் யூ லைக் டு யூ வியூ டுடே, அவுட்புட் வந்து கேட்குது. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சுன்னா, இதை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் மறுபடியும் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சைட்டை பற்றி நம்ம யூஸ் பண்ண கொடுத்து வந்து நம்ம அவுட்புட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணலான்னா, தேவைப்படும் போது இந்த இதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவைப்படும், அதனால் என்ன பண்ணால் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். மை ஃபஸ்ட் வீடியோன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி முடிச்சிடும். இவ்வளோ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, தேவையான ஃபைலை வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஆக்டிவ் ப்ரெசன்டரில் நம்ம ஈஸியாக நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த ஃபைல் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் நம்மளுடைய அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிருக்கு. இதை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும்.